சாலையில் திடீரென குறுக்கிட்ட இருசக்கர வாகனம். பெண்ணோடு புல்லட்டில் வந்து கொண்டிருந்தவர் மோதி விபத்துக்குள்ளாகும் பதை பதை கவைக்கும் காட்சி. வாக்குவாதம் அடைந்து இருதரப்பினரும் மோதி கொண்ட பரபரப்பு காட்சி. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேருந்து நிலையத்தில் இருந்து பவானி ரோட்டில் திடீரென இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் கடக்க முயல்கிறார். அப்போது அந்தியூரில் இருந்து பவானி நோக்கி புல்லட் வாகனத்தில் பெண் ஒருவரை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்த நபர் வேகமாக மோதிய விபத்தில் இருதரப்பினரும் காயமடைகின்றனர். இதனைத் தொடர்ந்து சாலையில் திடீரென கடக்க முயன்ற வாலிபர் புல்லட் வாகன ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டதுடன் தனது நண்பர்களையும் அவ்விடத்திற்கு வரவழைத்து கும்பலாக சேர்ந்து கொண்டு புல்லட் வாகன ஓட்டியை தாக்கும் காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள் அவர்களை கலைத்த நிலையில் அந்தியூர் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரித்து வருகிறார்கள். சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே ஏற முடியுமா? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஆசீர்வாதம் ரொம்ப நன்றி ஐயா. சேலங்க ஐயா. வேலி போட்டு உயிர் காக்கும் சிவசேவையில் முதியவர். இல்ல நாங்க உங்களை பாக்கணும்னு ரொம்ப ஆசையோட இந்த கம்பி எல்லாம் போட்டது நீங்க சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. பாண்டவர்கள் சிவனை நோக்கி தவம் செய்த வித்தியாச மலை. சுயம்பு லிங்கமும் தானாக சுரக்கும் சுனைகளும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அடுத்த கீரனூர் பகுதியில் அமைந்திருக்கிறது கொண்டரங்கி மலை. லிங்க வடிவில் அமைந்திருக்கும் இந்த மலையின் அடிவாரத்தில் கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. மலையை பார்ப்பதற்கே தலை சுற்றும் அளவிற்கு வானம் தொட்டு லிங்க வடிவில் கம்பீரமாக நிற்கும் இந்த மலையை ஏற முடியுமா என பக்தர்களுக்கு சந்தேகம் எழலாம். ஆம், இந்த மலைக்கு செல்ல பல கட்டுப்பாடுகளும் உள்ளன. மலையில் ஏறுவதற்கு காலை மாலை சிறந்த நேரம் என்றும், சுவாச பிரச்சனை கொண்டவர்கள் இதய பிரச்சனை உள்ளவர்கள் ஏறக்கூடாது. மலை ஏற்றம் எந்த அளவிற்கு கடினமானதாக இருக்குமோ அதே அளவிற்கு இறங்கும் போதும் மிக கவனமாக இருக்க வேண்டும்.